இதுக்கு நான் பதில் சொல்லுமா அவர் பதில் சொல்லுமா? ஆ, என்ன கோபமாக கேட்டான், என்ன பதில் சொல்லட்டும்? ஒரு நிமிஷம் இருங்க, நீங்கள் இங்கே ஒரு நிமிஷம் இருங்க. அண்ணன் இது ரொம்ப கேட்டேன், சொல்லுங்கள். விஜய் சேதுபதி, நீங்கள் சீனு ராமசாமி சொல்லும்போது நிறைய மன வருத்தங்களை பதிவு பண்ணார். நீங்கள் எப்படி இப்போ கார்த்திக் ராஜா கூட, யுவன் கூட, இளையராஜா சார் கூட எல்லாம் எந்தளவுக்கு நட்பும் அன்பும் வச்சுருக்கீங்க? இப்போ அவங்க உங்ககிட்ட நல்ல ரேப்போல இருக்காங்களா? நான் கார்த்திக் ராஜா அவர்களை சந்தித்ததே இல்லை, நல்லா எனக்கு தெரியாது. யுவனோட நான் பேசுவேன், பழகுவேன். ராஜா சார் மேலே பெரிய மரியாதை இருக்குது. ரெண்டு மூணு தடவை போயிருக்கேன் நான். வெற்றி சார் படத்துக்கு போனேன், நம்ம படத்துக்கு சார் கூப்பிட்டு போனேன், நான் போயிருக்கேன் நான். எப்பயுமே ராஜா சார் மேலே இருக்கிற மாதிரி அவரும் சாரும் அதைத்தான் சொன்னார், அந்த மரியாதையும் அன்பும் எப்பயுமே இருக்கும். அது சில இடத்துல சில ஹர்ட் நடந்து அவர் பதிவு பண்ணார் இல்லையா, அதுவும் அழகாக சொன்னார். கோபம் கூட வெளிக்காட்ட முடியாத ஒரு அன்பு தான்னு சொல்லிட்டு, அது அவ்வளோதான் எக்ஸ்பிரஷன், அவ்வளோதான், அது மேலே ஒன்றும் இல்லை. இப்படி பார்த்தா திரும்பி போட்டு ராஜா சார் பாட்டு கேட்க மாட்டோமாண்ணே, அவர் கேட்காமல் எப்படி இருப்பணுமோ, அதில் மயங்க மாட்டோமாண்ணே, அது இயல்பு தானே. அது விக்ரம் படம் அந்த 300 கோடியில் சந்தனத்துக்கும் ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. அந்த ப்ரொடியூசரை வந்து அந்த டைரக்டருக்கு கார் வாங்கி கொடுத்தாரு, அசன் டைரக்டருக்கு பைக் கொடுத்தாரு, சூர்யாவுக்கு வந்து வாட்ச் கொடுத்தாரு, சந்தனத்துக்கு வந்து கமல் சார் என்ன கிஃப்ட் கொடுத்தாரு? கமல் சாரோட நடிக்கிற வாய்ப்பை கொடுத்தாரு. அது பெரும்பா என்னங்க, அது ஏங்க, அது எவ்வளோ பெரிய விஷயங்க. அது வாழ்நாளில் வந்து நான் கற்பனை கூட பண்ணது இல்லைங்க. நான் நடிகனாங்கிறதே கற்பனை பண்ணல. அப்புறம் அவர் வீட்டில் ரெண்டு படம், ரம்மி அப்புறம் நிக்கில் இருந்தார். ரம்மி நடுவில் கொஞ்சம் ஆடி லான்ச் பண்ணோம், நானும் காயத்திரியும் போயிருக்கோம். ஸோ அப்போ அப்பயும் கற்பனை பண்ணல. நான் அங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக போன போதும் கற்பனை பண்ணல. ஸோ எத்தனை நான் ஒரு முறையோட யோசிக்கல நான் இப்படிலாம் நடக்கணும். நான் அதனால் வட்டம் சொல்ல, மனுஷனாக இருக்கிற இப்போ என் வாழ்க்கையின் அனுபவமாக இருக்கிற ஒரு 43 வருஷத்தில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் போடுற பிளான் ரொம்ப சின்னது. வாழ்க்கை பல கோடி வருஷமாகவும் கலை பல கோடி வருஷமாகவும் இருக்குது இந்த உலகத்தில். அது போடுற பிளான் தான் கிரேட்டஸ்ட் பிளான். இப்போ சம சரண்டர் ஆகிறது பெட்ரு, நான் சரண்டர் ஆகிறது தான் சிறப்புன்னு தோணுது.